हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின ஒரு ரிலேட்டட் டம் பார்க்க போறோம். இந்த டம் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த டம் யார் முதல்ல காயின் பண்ணது பார்த்தீனா வாஷிங்டன் ஆலிசன். பட் இது யார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீனா டிஏசி லேட் அவருடைய எஸ்ஏவான ஹாம்லெட் அண்ட் திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கற எஸ்ஏ கிட்ட இந்த டம்மை யூஸ் பண்ணியிருக்காரு. டிஏசி லேட் யூஸ் பண்ணதனால தான் இந்த டம் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சு. இந்த டேர்ம் மூலிமா தான் டிஏ சிலியட் ஷேக்ஸ்பியர் எழுதின ஹேம்லெட் ஒர்க்கு அனலைஸ் பண்ணுவார். ஃபைனலாக டிஏ சிலியட் என்ன சொல்லுவார்னா ஹேம்லெட் ஒர்க் பார்த்தோன்னா ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட் ஒர்க்கில் ஒரு கேரக்டருடைய எக்ஸ்டர்னல் ஃபீலிங்கை சரியாக கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கன்வே பண்ண விதம் வந்து ஆடியன்ஸை அட்டாச் ஆகலை ஸோ அப்படின்னு சொல்லி வருவாங்க. பட் ஷேக்ஸ்பியர் அவருடைய ரிமைனிங் ஒர்க்கான மேக்பத் ஒத்தல்லோ இந்த ஒர்க்லாம் வந்து இந்த அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவை ஆப்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் லிட் சொல்லுவார். ஒரு ரெண்டு எஸ்ஏல ஹேம்லெட் அண்ட் திஸ் ப்ராப்ளம்ல. ஓகே, இது வரைக்கும் நம்ம அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அந்த டேர்முக்கான பேக்ரவுண்ட் பார்த்துருந்தோம். அதாவது இந்த டேர்மை யார் காயின் பண்ணது, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, எது மூலிமா ஃபேமஸ் ஆச்சு, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்ன அதை பற்றி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கால்யூம் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். ஸோ இவர் இந்த டேர்ம் மூலயமா என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிவிலிஸ்ட் பர்சன் அன்கான்ஷியஸாக அவனுடைய ஃபோர் ஃபாதர் அவனுடைய ப்ரொடியூசர்ஸருடைய ஐடியாவுடைய கான்செப்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் ஃப்யூச்சரில் நம்மளுடைய மித்தாலஜிக்கலாக இருக்கும். ஓகே, அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்ற டேர்முக்கும் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு டேர்முக்கு என்ன கனெக்ஷன் பார்க்குறீங்களா? கால் இவங்க என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவிலைஸ்ட் பர்சன் அதாவது ஒரு நம்ம இருக்கிறோம் இப்போ அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்ம ப்ரொடியூசர் ஐடியாவை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரொடியூசர் அந்த காலத்தில் இருட்டை பார்த்து பயந்தாங்க, இன்னமும் நம்ம அதை நமக்கு தெரியாமலேயே அதை ஃபாலோ பண்ணிருப்போம். இப்போ தனியாக நம்ம எங்கேயாவது போனோன்னா இருட்டில், ஸோ அந்த இருட்டை பார்த்தா ஒரு விதமான பயம் வரும் நமக்கு. அப்போது நம்மளுடைய சந்தோஷம் இருக்கும், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் திங்ஸ் பாதிக்கும் ஒரு சில விஷயங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாத்தோ ஃப்ரை அவருடைய ஆர்கிடைப் லிட்ரேச்சரில் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டான் ஸ்ப்ரிங் இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாப்பினஸ், இட் ரிசம்பிள் ஹாப்பினஸ். அதே வந்து டார்க்னஸ் வின்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேட்னஸ் டிசல்யூஷன். அப்போது ஒரு ரைட்டர் நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட எமோஷனை க்ரியேட் பண்ணுன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து அந்த குறிப்பிட்ட எமோஷனை க்ரியேட் ஆகிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பழகியிருப்போம். இப்போ பார்த்தோன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணும் ஒரு ரைட்டர் அப்படின்னா, ஸோ இப்போ கண்டிப்பாக அங்கே இருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ அதை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் அந்த ரைட்டர் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிலிமை ஒரு டைரக்டர் எடுக்காருன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த ஹாரரான விஷயங்களில் ஏதோ ஒரு ஹாரர் மூவி எடுக்க போகிறாருன்னா, ஸோ ஹாரரான விஷயங்களுக்கு இந்த நைட் பேக்ரவுண்ட், அப்புறம் ஹாரர் மியூசிக், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ஃபிலிமில் இன்க்ளூட் பண்ணால் தான் அவர் எதிர்பார்த்த இப்போ ஆடியன்ஸ்கிட்ட இந்த எமோஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்த விஷயங்களை அவரால் க்ரியேட் பண்ண முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் சரியான இடத்துல சரியான விதத்தில் கேரக்டருடைய எமோஷனை கன்வே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸையும் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள் படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து புரோட்டகோனிஸ்டுடைய ஃபீலிங்கை கன்வே பண்ணுறதுக்கு நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபிலிம்ஸில் இந்த ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவில் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இமேஜஸாக கன்வே ஆகும், அவர் வந்து எதுக்காக பயப்படுறாரு, அந்த விஷயங்கள் இன்னொரு இமேஜஸாக வரும். அதை பார்க்கும்போது ஆப்டாக இருக்கும், ஆடியன்ஸ் மைண்டில் நிற்கும். இதுதான் டிஎஸ் எலிட் என்ன சொல்கிறாருன்னா, எ செட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், எ சிச்சுவேஷன், எ செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் விச் ஷால் பி த ஃபார்முலா ஆஃப் தட் பர்டிகுலர் எமோஷன். அதாவது ஒரு ரைட்டர் அல்லது ஒரு டைரக்டர் அவங்களுடைய ஆடியன்ஸ் கிட்டேருந்து அல்லது ஒரு ரீடர் கிட்டேருந்து
ஒரு பர்டிகுலர் எமோஷனை க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருக்கணும். அதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட், அந்த சிச்சுவேஷன், அந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்தா தான் அந்த பர்டிகுலர் எமோஷனை அவங்களோட ரீடர்கிட்டேருந்து இல்லை ஆடியன்ஸ் கிட்டேருந்து க்ரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ.